அது மட்டும் இல்லை, போன முறை பை எலெக்ஷன் டைமில் எம்எல்ஏ எம்பி ரெண்டும் சேர்ந்து வந்தது. வந்தப்போ எம்பி எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக 99 எம்பி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டுட்ருக்கேன். நான் ஒரு ப்ராக்டிசிங் லாயர், சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிசிங் லாயர். நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்த கட்சி சீட்டு கேட்டது தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து போன பை எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்போ கூட அதுக்குரிய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இந்த முறையும் அதோடைய வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இந்த சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இப்போ என்னுடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிறைய பணிகள் இன்றைக்கி எதுவுமே நடைபெறாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த தொகுதியில் யாருமே வந்து அந்த தொகுதியை சீர்தூக்கி பிடிக்கக்கூடிய இடத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செயல்படாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற எம்பியும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. ஏற்கனவே இருந்த எம்பிக்களும் எதுவும் செய்யாத பட்சத்தில் இன்னைக்கு என்னை போன்றவர்கள் நிச்சயமாக அதை அந்த பாராளுமன்ற தொகுதியை உயர்த்தி பிடிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை.